வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன, ட்ரெயினா பிளேனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ, அதுவா? மேல போ, கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கிறான், பழச மட்டும் நான் பாத்துக்கிறேன். உங்க வயசு கேட்ட உத்தியோகம், கீப் இட் அப். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம். வாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட்டு மூணு காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, மூணு கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட்டு கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேரிலே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் இல்லைங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1-2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்? புது கேசட்ட ஓசியில போடி வந்து போயிட்டாங்க. குறுக்கு தெரு மோகினி. சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் 1 எரியுதான்னு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிற இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்தா இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிற. என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லன்னா நானே உன சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு, மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமீல் சத்தம் கேட்காதே. அப்பா, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10 நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு, ஆனா மாடியில் லைட் தெரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட், இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு பூபாதி. ஹாய் ஜோலே. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தானே காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். இவன் கோயிலுக்கு போயிருக்கா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறோம். கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டி எல்லாம் தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இருக்கு. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு, மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்து. நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உங்க உடம்பு விபரீதம் ஆகி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. சித்தப்பா, அடே, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது, அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா. என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது.
என்னடா இது, நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா என்னடா வித்த காட்டுற? ஏண்டா இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள், விளம்பர போஸ்டர் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரிய அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கே நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புளை இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது பேப்பர் தொப்புள்ன்ற நெளியுது? அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட், அப்படித்தான் இருக்கும். அப்பா நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ என்ன தொப்புளியாது. அரசி கையடு. சின்னப்பா ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவே செவத்து ஓட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனு. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா? அறுபதிலும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா சித்தப்பா தூக்கு மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம் தான், இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? உஜாலா விடமாட்டேன். சின்னப்பா பேட்டிய விடுற. உஜாலா உன் படவை உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிழகெடுப்பு. கிழகெடுப்பா? எந்த இடத்துல? சேலையை முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, துர்த்தாசன மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா யார் செஞ்ச புண்ணியமோ, இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? உஜாலா என்னங்க இது? சினிமாக்கு போலாம் போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சீ லோ கிளாஸ், எனக்கு வயித்து பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக்க பார்க்க போறேன். யூ கம் ஆன், விடுங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்ன தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முடிங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏம்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி உதுக்குறாக்கியா? சார் நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை தெரியாத காதலர்கள். யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கருத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம். இதெல்லாம் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கீ நல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா? ராஸ்கலா? இரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பியெல்லாம் புடுங்கிட்டு அருணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அருணா கைதான். டேய் நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்ற. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ தொங்க விட்டாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா.
அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என் பொண்ண மூட்டுகளும் போலான்னு வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சின் கடைஞ்சா கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கடைதான திரு திரு திருட்டு முழு முடிச்சுக்கினேன். அவன் தான் அவளை கட்டிக்க போறவன். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவை வேணும் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. அந்த பஞ்சு முட்டாய் தலைவர் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். ஏப்பா, பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிறேன். ஓ, சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்க நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன், ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. பத்தாம் நம்பர் வீட்டுக்கு கேட்ட போய் திறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்துப்பா, அதுலயே பேச மாட்டேங்கிறான். கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பண்ணோட ஓடி வந்தீங்க? சித்துப்பா, இந்த கோலம்பூர் டிரஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னா கேட்டியா? நீ இந்த சுடுகாட்டு மண்ட பையனை போட்டுட்டு வராதேன்னு சொன்னா கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஒரு லிஸ்ட்ல சேர்த்துட்டான். சித்துப்பா, சின்னப்பா. ஐயோ, ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்க வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9 நம்பர் வீடு தான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10 நம்பர் வீட்டுக்குள்ள போற. ஒழுங்க வீடு போய் சேர மாட்டேன். 70, 71, 72, 73, 74. சிதுபா, இனிமே நாள் உத்தி போட முடியாது, முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையா உசுர் எடுக்கிற? உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓட தேஞ்சிரும் போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதரா, எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். ஓ, குட் மார்னிங் பேங்க் தம்பி. குட் மார்னிங். இந்தியா டுடே எப்படி இருக்கு? ஸ்டெடியாவே இல்ல. எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுறே, ஒரு சின்ன போன் பண்ணிக்கலான்னு வந்தேன். ஆமா, பானு வீட்டுல இல்ல? இல்லையே, அவங்க காலைல 6 மணிக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கவரேஜுக்கு போயிருப்பாங்க. கவரேஜ் இப்பெல்லாம் அவங்க மாடலிங் போறது இல்லையே. நான் சொல்றது வேற கவரேஜ், புரியுதா? புரியலையே. இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. இருக்கலாம், பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான். நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவோம். அப்படியா? இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க சார்? நான் இப்ப நெய் கலைஞ்சேன். அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா? வெண்ணையும் இல்ல, தொன்னையும் இல்ல. தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா டுடேல உங்க போனாவது ஒர்க் பண்ணு பாப்போம். இதான் நான் பெத்த பொண்ணு. உன் பொண்ணா? நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா, சொட்டு நீளம். இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கி தானே? அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டு கீது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவ்வளவு ஓட்டுல இட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லீங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளா உசுப்பி வர்றதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சிருக்கோம். அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற? இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கடுத்துல தாலி கட்டல, அவளை கோர்ட்டுக்கு வீசுவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத, இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா செலச்சுக்கிற? பின்ன என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வா சித்துப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல்?
சொல்லு, ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டிய போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்ல பாத்து வந்துற. நீ எங்கேயும் போவேணா, உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுற பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டே மாப்பிள. ஐயோ சித்தப்பா, இவனா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க? இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பா என்ன கடிச்சிட்டாரு? மழை இல்ல குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, நியாயமாடா? வயசானாலும் அவர் வாழ்க்கையில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. மக்களை கைது போஸ்ட் ஒன்ன விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன மறுபடியும் கைது பேசுறேன்? என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு, விட்டுட முடியுமா? மாமா. ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு கலக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் மடக்குறீங்களா? கோர்ட் ஆரம்பிக்க போகுது. என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க வீட்டு பெட்ரூம் கதவு திறந்தா பானுவோட பெட்ரூம் தெரியும். பானுவோட பெட்ரூம் ஜன்னல் திறந்தா எங்க வீட்டு பெட்ரூம் தெரியும். நீங்க பார்த்த விஷயத்தை சொல்லுங்க. மாடியில என் பெட்ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு கண்ணாடியோட என் சத்தம் கேட்டது. இந்தியா டுடேல தூக்கம் கரைஞ்சு போச்சு. பானுவோட பெட்ரூம்ல ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருந்தது, ஸ்கிரீன் லேசா விலகி இருந்தது. உள்ள என்ன நடக்குதுன்னு என்னால நல்லா பார்க்க முடிஞ்சது. பானுவும் அவன் அண்ணன் பூபதியும் எதிர்முதுமா நின்றுட்டு இருந்தாங்க. இந்தியா டுடேல பூபதியை பார்த்த உடனே நான் ரொம்ப சாக்காகிட்டேன். சொல்லல கோர்ட்ல போய் சாட்சி சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். மடியில கணம் இல்ல, அதனால எனக்கு பயம் இல்ல. சரி நீங்க போகலாம். வர்றேங்க வர்றேங்க. இந்த மாதிரி பானு, இந்தியா டுடேல நீ எதுக்கு கவலைப்படாது? தச்சையில துப்பாக்கி குண்டு வெடிச்சுதான் பூபதி செத்தான்னு நீ கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்தேன். ஆனா அதை நிரூபிக்க நேர்ல பார்த்த சாட்சி இல்லைன்னு அரசாங்க வக்கீல் சொன்னான். நான் உடனே பூந்துட்டேன், கூண்டுல ஏறினேன். நேர்ல பார்த்த சாட்சி நான் தான் சொன்னேன். அங்கிருந்து அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்க. நான் கொடுத்த வாக்குமூலம் ஒன்னே போதும், ஜட்ஜ் உன்னை விடுதலை பண்ணிடுவாரு. பயப்படாத பானு, உன் கையில் இருக்கிற பேப்பர் கொடு. நீ கொடுத்த வாக்குமூலத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா மூடி மறைச்சிட்ட. அந்த சின்ன விஷயம் தான் இந்த சின்னப்பாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கு. ஆஹா, இது சாதாரண காகிதமா? இந்த வெறும் பைய சின்னப்பாவ வெறும் புள்ளியா மாத்த போற மந்திர கோல். யாராவது வந்து போறாங்க, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். நீ வீட்டை விட்டு விரட்டிய சக்கரவர்த்தி, அவ மறுபடியும் உன் மனசுல இடம் பிடிச்சு வந்தாலும் வரலாம், அவனை நீ நம்பாத. இந்தியா டுடேல என்ன தவிர வேற எவனை பார்த்து ஏமாந்துறாது. நமக்குள்ள கை மாறு இந்த ரசீது விஷயம் உன் இடது கை கூட தெரியக்கூடாது. வலது கை கிட்ட சொல்லி நான் வச்சா வர்றேன். நமஸ்தே சேட். ஹரே நமஸ்தே ஜி, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாக்கோ ஜி,
கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே, சனி ஞாயிறு வாங்கோ, திருப்பிட்டு போங்கோ. ஐயோ சேட், சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன். இப்பவே வட்டி முதலில் சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நான் ஏர்போர்ட் இருக்கணும். அவர் பிளைட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அரே தும் படா அத்னே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒண்ணுதா அசப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்டேன். சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது, பொருள் கொடு. அரே பானுங்கிற பொண்ணு பேர்லயே ரசீது இருக்குது, நீங்க பொருளை கேட்கறீங்களோ, எப்படி கொடுக்கறது? சேட்டு பாலு பாப்பாவும் நானு, பக்கத்து பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிசம் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்டை பிடிக்கணும், ஸ்டாண்டை கொடு. மாப்பாஜி உங்க கையில செட்டு பொருளை தரமாட்டான். அட கையில கொடுக்க வேண்டாம்ப்பா, தலையில வை எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீத் புக்கு மேலே கையெழுத்து போட்டாதான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம், நானே கழிச்சு அந்த பொண்ணை ரசீதோட கடைக்கு வர சொல்லு, நான் பொருளை கொடுக்கறேன். நீ வெயிட் பண்ணாது, இப்ப பிளைட்டுக்கு போ. ஹரே ராம் 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 ராம், ஹரே பகவான். பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடுறானுங்க, ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. இந்தியா டுடேல இன்னில இருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடாடாடாடாடா, என்ன இயற்கை அழகு, காத்து. நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம். இருக்கட்டும், அனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்ற. யாரு இந்த ஆளு? அசப்புல நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறான். வணக்கம். குரலும் அவன் மாதிரியே இருக்குது. மாதிரி இல்ல, நான் சின்னப்பாவே தான். நீ எங்க திடீர்னு இங்க வந்திருக்கிற? உனக்கு கடைசி கடமையை செய்ய வந்திருக்கேன். கடைசி கடமையா? ஆமா, நான் காதலிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண் குளிர நீ பாப்பேன்னு நினைச்சேன். அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல, செத்தப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த சித்தப்பாவ இப்படி பேசுறியே, அது பெரிய துரோகம். நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம். ஆனா ஆண்டவ எனக்கு துரோகத்தை கொடுத்துருக்கான். பல லட்சம் பொருமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன். வைரமா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டு பானு கட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராற நீ நேர்ல பார்த்ததையும் என்கிட்ட சொன்னல. அத வச்சு ஒரு சின்ன வீடு கட்டின, அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன். முடிவு வைரங்கள் என் கையில. அதுக்கு தடையா இருந்த மாறுவாடிய ஒரே அடியில கொண்டுட்டேன். ஒரு குறை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு, உள்ளங்கைய அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு குறை பண்ணவும் தயாரா? இப்ப யார கொலை பண்ண போற? அவசரப்படாதப்பா, இவ்வளவு சொன்ன அதை சொல்ல மாட்டேன்னா. ஒரு கட்டாரி. இவனுங்க யாரா? அடிமாடு பிடிக்கிறவனுங்களா? இல்ல, உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க. என்ன ஏன் கொல்லணும்? சின்னப்பாவுக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான். உங்களை தீத்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம். இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அட பாவிங்களா, என்ன கேட்காம என் பாடிக்கு விலை வச்சுட்டீங்களா? ஆமா, இத பாருங்க பெரியவரே, நீங்க விபத்துல செத்துட்டுதா ஊரை நம்ப வைக்கணும். அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம். யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வழிக்கு உழுந்து செத்து போயிட்டாரு நம்ப வைக்கணும். அதுக்கு தான் நாங்க இந்த காவி உடை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கோம். இது நான் கொடுத்த ஐடியா. மரியாதையா ஓடி போய் அந்த டோலியில உட்காந்துக்க, இல்ல எங்க ஆளுங்க கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ. ஐயோ, என்ன குத்தவே இல்ல, அதுக்குள்ள என்ன நோய் நோய் குத்திராதீங்க. ஏற்கனவே நான் சக்கரவர்த்தி அதிகார புண்ணு வந்தா ஆறாது, நானே போய் படுத்துக்கிறேன். இதோ ஓடிட்டேன். அட பாவி சின்னப்பா,
உன்னை வளர்த்ததுக்கு ஒரு பிரண்டைய வளர்த்திருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும். மேல காடு இருக்கு, அங்க போய் பிரண்டைய வளர்க்கிற நாள் வள, உரண்டைய வளர்க்கிற நாள் வள. போகும்போதும் புலம்பிட்டேன். உக்கையா, தூக்குங்கடா. நிறுத்துக்கடா. என்ன அவனுங்க பாடின டியூனையே நீங்களும் பாடுறீங்க? புதுசா பாடி தொலைங்க. உனக்காக மியூசிக் தியேட்டர் எல்லாம் மாத்த முடியாது. மேல போ. ஏற்கனவே அங்க நல்ல மியூசிக் தியேட்டர் எல்லாம் போயிருக்காங்க. போய் லேட்டஸ்ட் டியூன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க. போயா, என்னையா டியூன் மாதிரி இருக்கு? போயா. அடே சின்னப்பா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தாலி கயிற என் கையால எடுத்து கொடுத்து உன்னை கட்ட சொல்லான்னு நினைச்சேன். நீ என்னடா தூக்கு கயிற கையில எடுத்துக்கிட்ட. கெடுவான் கேடு நினைப்பான். நடமேன் சார், இந்தியா டுடேல இந்த மேன்கின்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பர் டே 1000 2000 சம்பாதிக்கிற வீடியோ கேமரா மேன் ஜென்ட்லா கூப்பிடுங்க சார். நடடா ராஸ்கல், இது நல்லா இருக்கு. எதையே ஃபாலோ பண்ணுங்க. Yeah.